everybody, welcome to Sugar Delight. இன்னைக்கு நாங்க முஸ்தபால என்னென்னலாம் வாங்கணும், அதோடைய பிரைசஸ் எவ்வளோ, இதெல்லாம் பத்தியும் நம்ம பார்க்கலாம். முஸ்தபாங்கிறது சிங்கப்பூர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷாப்பிங் சென்டர்ஸ். ஸோ அங்க போய் எங்களுடைய பர்ச்சேஸ் பார்க்கலாம். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்க கிடைக்கும். எதுவுமே அங்க இல்லைங்கிறது இல்லை, எல்லா விதமான பொருட்களும் அங்க கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால நம்ம யூஸ்வலா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்தியன்ஸ் இல்ல, எல்லாருமே டூரிஸ்ட் எல்லாருமே அங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போவாங்க. சிங்கப்பூர் வந்து அது ஒரு மெயின் அட்ராக்ஷனா வச்சிருப்பாங்க. முஸ்தபாவை விசிட் பண்றது அங்க வந்து ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் கிடைக்கும். யூஎஸ்ல இருந்து கிடைக்கும், இந்தியால இருந்து கிடைக்கும், சைனால இருந்து கிடைக்கும், எல்லா நாட்டுல இருந்தும் கிடைக்கும். இந்த வீடியோவில் இன்பிட்வீனில் ப்ராடக்ட் ரிவ்யூவும் கொடுத்துருந்துருக்கோம். எந்தெந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சிங்கப்பூரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், கிராசரிஸ்க்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். சென்சாங் அந்த மாதிரி இந்த சிங்கப்பூர் ஓன் பிராண்டும் இருக்கும். நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் வேணும்னா நம்ம அங்கே தான் போய் வாங்கணும். யூஸ்வலாக ப்ரீவியஸாக நாங்கள் வந்து முஸ்தபாலை வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா முஸ்தபாலை மட்டும்தான் போய் எல்லாத்தையுமே வாங்குவோம். அப்போ வேணால் நம்ம வீட்டு பக்கத்தில் இந்தியன் ஷாப் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. வந்ததுலேருந்து இல்லை, எனக்கு போனதாட்டி புதுசாக வந்த போதெல்லாம் முஸ்தபா போகணும்னா வெளியில இருக்கிறத விட அங்க கொஞ்சம் சீப்பாவும் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன வெரைட்டி வேணும்னாலும் அந்த வெரைட்டில இருக்கும். லோ பிரைசஸ்ல இருந்து ஹையஸ்ட் பிரைஸ் வரைக்கும் எல்லாமே அங்க கிடைக்கும். எதுவுமே நம்மளுக்கு அங்க போனா ஒரு இடத்துக்கு போனோம்னா எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். டைம் அலோவ் பண்ணலாம். பெரிய சப்போஸ் இங்க ரொம்ப கிடைக்காதது இல்ல, அந்த அந்த பிராண்ட் நம்மளுக்கு ஓகேவா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்க பிராண்ட் எல்லாம் வந்து நாங்க முஸ்தபால தான் வாங்குவோம். சோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து குதிரைவாளி $2.70. நாங்க யூஸ்வலா தோசை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். எல்லா மில்லட்லையும் சில மில்லட்லாம் ஏற்கனவே இருக்குது. ஏன்னா நாங்க முஸ்தபாக்கு ஆல்ரெடி விசிட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல இருக்கும். இந்த கொரோனா இது இருக்கிறதுனால நாங்க அதிகமா இப்ப விசிட் பண்றது இல்ல. அதனால போகும்போது நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது தான். போன தடவை வாங்கிட்டு வந்தது நிறைய ஸ்டாக் இருந்தது, அதனால அதெல்லாம் இல்ல. இப்ப தீந்தது மட்டும் போய் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த மாதிரி வரகரிசி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு. நாங்க வாங்குறது நாங்க மெயினா ப்ரிஃபர் பண்றது இந்த அங்குல் குக்ஸ் பிராண்டு தான். அது முஸ்தபால தான், அது அவங்களோட பிராண்டா என்னன்னு தெரியாது, பட் அங்க மட்டும்தான் கிடைக்கும். அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு, ரொம்ப கிளீனா இருக்கும், எந்த குப்பையும் இருக்காது. டேஸ்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுலயே ஆர்கானிக்னு அவங்க வைக்கிறாங்க. ஆனா இந்த 100% குவாலிட்டியே வந்து நல்லா இருக்கும். இதுலயே 3 பேக்கெட்ஸ் வரும், கிரீனு, ரெட்டு, பர்பிள். இப்ப ரீசெண்டா இந்த பர்பிள் இருக்கு, பட் டேஸ்ட்ல டேஸ்ட் வந்து நாங்க எல்லா பிராண்டோட இதையும் நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் அது கிடைக்காத போது அங்க போக முடியல, சரி இங்க பக்கத்துல வாங்கலாம் அப்படிங்கும் போது அது ஒரு மாதிரி எங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒத்து வரல. துவரம்பருப்புல மெயினா எங்களுக்கு இந்த பிராண்ட் மட்டும்தான் பிடிக்கும். ரொம்ப இதுல வச்சாலே சாம்பார் தனி டேஸ்டா இருக்கும். அதுக்காக நாங்க அங்க போய் மட்டும்தான் வாங்குவோம், எவ்வளவு இதா இருந்தாலும். அதனால இதை மட்டும் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ஏற்கனவே இருக்கு, கொஞ்சம் ஸ்டாக் தான் இது இப்ப வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அதே மாதிரி கடலைப்பருப்பு, சுண்டல் பாத்தீங்கன்னா ஒரு தூசி இருக்காது, அது நல்லா கிளீனா இருக்கும். நம்ம எடுத்தா அப்படியே யூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி நல்லா இருக்கும், இதுல இது வரும், அதனால நம்ம எடுத்துக்கிட்டோம். இதே நம்ம நிறைய நாள் வரும், இதே நம்ம நிறைய நாள் வரும். பாத்தீங்கன்னா வரகுலயே வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்கும் இல்லையா. இது வந்து பனி வரகு. நம்மள வந்து நார்மல் வரகு, நார்மல் வரகு. சோ அடுத்து இந்த பேக் ஓபன் பண்ணலாம். சோ இங்க வந்து நாங்க பானிபூரி அந்த அப்பளம் வாங்கிட்டோம். 2 பேக்கெட்ஸ் வாங்கணும். இது உங்களோட ஃபேவரட்.
அதனால வாங்கியிருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் பானிபூரியே டேஸ்ட் பண்ணதே கிடையாது. இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. அதனால அடுத்து வந்து இந்த ஸ்வீட் சோம்பு, இதுவும் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கிள் குங்கோட தீவிர ஃபேன். பெரிய கடுகு தான் கிடைக்கும் யூஸ்வலா, அங்க போனா சின்ன கடுகு கிடைக்கும், சிறு கடுகு. இதெல்லாம் நான் ஒன்னு எடுத்து போட்டிருக்கேன், அவங்க டேடி ஒன்னு எடுத்து போட்டிருக்கேன். க்யூமின் பவுடர், சில்லி சட்னி பவுடர், பேன்கேக் மிக்ஸ். இதுதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம், எப்படி இருக்குதுன்னு தெரியல. யூஸ்வலா நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவோம், பட் இந்த டைம் சரி ரெண்டு வாங்கி பார்க்கலான்னு பல வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 620, அரௌண்ட் 350 ருபீஸ் வருது. இந்த இதுதான் சொன்னேன், ஏன்னா இந்த உழுந்து எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு சொன்னோன்னே அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணினேன். அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் உண்மைதான், ஏன்னா இதில் நிறைய மாவு ஆகுது, நல்ல மாவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் ஊற வச்சால நிறைய மாவு ஆகுது, அதனால இதுதான் நாங்கள் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த ரெண்டு மெயினா எதுக்கு போறோமோ இல்லையோ, உளுத்தம் பருப்புக்கும் துவரம் பருப்புக்கும் நம்ம கடைக்கு தான் போவோம். அந்த முஸ்தபால மட்டும்தான் வாங்குவோம். அப்புறம் கார்ன் கிராசரிஸ் பார்த்தா இவ்வளவுதான். மீதி சப்போஸ் எப்ப வேணா ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற இதுக்காக நெக்ஸ்ட் ஃப்ரோசன் ஐட்டம். ஃப்ரோசன் ஐட்டம் கொஞ்சம் அந்த நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம், பட் திரும்பவும் மீட் பண்ணுவோம். மட்டன் அங்கே கிடைக்கும், நல்லா இருக்கும், அந்த மட்டன் நல்லா டேஸ்டியா இருக்கும், அதனால அந்த இது வாங்கியிருக்கோம். அப்புறம் சிக்கன் போனதுனால சிக்கனும் வாங்கியிருக்கோம், கம்பம் சிக்கன். சரி, இதை குக் பண்றதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், அதனால இதெல்லாம் வாங்குவோம். பக்கத்துல கிடைக்கிற மட்டன் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது, எங்களுக்கு பிடிக்காது, அதனால நாங்கள் வாங்குறது இல்லை. அப்புறம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் பன்னீர், அப்புறம் கான். சரி, நீங்க மத்ததெல்லாம் ஓபன் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸும் இந்த தடவை நிறைய நான் வாங்கலை, ஏன்னா இப்பெல்லாம் பக்கத்திலேயே வாங்கிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் முதல்லலாம் பாத்தீங்கன்னா வந்த பொழுது வெஜிடபிள்ஸ் கூட அங்கதான் வாங்கிட்டு இருந்தோம், இப்ப வந்து பக்கத்திலேயே வாங்கிக்கலாம்னு பக்கத்திலேயே வாங்கிக்கிறோம். ட்ரம் ஸ்டிக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அதனால வாங்கினது. சீட்லெஸ் கிரேப்ஸ் வருது, இது ஸ்பெயின்ல இருந்து வருது சீட்லெஸ், நல்லா இருக்கும், இதுவும் நல்லா டேஸ்டியா இருக்கும், கொஞ்சம் கூட புளிப்பு சுவையே இருக்காது. அதுக்காக சப்போட்டா என்ன வெயிட்ல ஆல் ஃபேவரட் ஃப்ரூட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ரூட்டு, அதனால சப்போட்டா அங்கே கிடைக்கும் மெயினா. அதனால அதுவும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சிக்கு, வியட்நாம்ல இருந்து வர்றது. ஆனால் அங்கே இந்தியன் சிக்கும் இருக்கும், வியட்நாம் சிக்கும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த வியட்நாம் சிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, சரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். இதையும் ட்ரை பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நல்லா தான் இருக்கும் வியட்நாம் சிக்கு, நல்லா டேஸ்டியா இருக்கும், நல்லா ஸ்வீட்டா இருக்கும், அதனால இது வாங்கியிருக்கேன் இந்த டைம்ல. அப்புறம் தாய்லாண்ட்ல இருந்து சீட்லெஸ் குவாவா. அப்புறம் பேபி குக்கும்போக்கனட், கோகனட் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கோகனட்டா இருக்கும், ஆனா ஒரு கோகனட் 50 ருபீஸ் இந்தியன் காஸ்ட்டுக்கு. வீடியோ லெங்க்தியாக இருக்குங்கிறதால நாங்கள் இதோட முடிச்சுக்கிட்டோம். ஆனால் அம்மாவோட ஷாப்பிங் இன்னும் முடியலை, நாங்கள் வாங்கின இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பட்டுல காட்டுறோம்.
அதோட இங்கே சிங்கப்பூரில் எவ்வளோ கிராசரிஸ்க்கு செலவாகுங்கிற ஐடியாவும் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.